நான் கவனிடாக்கண்ணா, எடுத்துக்காட்டு 1.20. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x²-5x+3 இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க. சார்புகளின் சேர்ப்பு என்னன்றத பாருங்க. எஃப் மற்றும் ஜி ஆனது இரண்டு சார்புகள் எனில் சார்புகளின் சேர்ப்பு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா ஜி ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். புரியுதா? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். புரியுதா? இவ்வளவுதான், இப்படி எழுதிக்கும். இதான் அவங்க என்னன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி டாட் எஃப், ஜி சர்க்கிள் எஃப் அப்படின்றோம். எஃப்க்கு எக்ஸ் என்ற உள்ளீட்டை வழங்குக. கொடுத்துருக்காங்களா? எஃப்க்கு எக்ஸ் என்ற உள்ளீட்டை வழங்குக. அப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது, புரியுதா? எஃப்க்கு முத எக்ஸ் ஒரு உள்ளீடு கொடுத்துட்டோம், புரியுதுங்களா? அப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஜிக்கு என்னவா மாறுது? உள்ளீடா மாறுது. எஃப்க்கு எக்ஸ் உள்ளீடு, எஃப் ஆஃப் எக்ஸ் எதுக்கு உள்ளீடு? ஜிக்கு உள்ளீடு. அப்ப ஜீனுடைய வெளியீட்டை நம்ம எப்படி எழுதுறோம்? ஜி சர்க்கிள் எஃப், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். நல்லா புரிஞ்சுக்கோ, எஃப்க்கு எது உள்ளீடு? எக்ஸ் உள்ளீடு. அப்ப இது என்னவா மாறிடுச்சு? எஃப் ஆஃப் எக்ஸ் மாறிடுச்சு. புரியுதா? எஃப் ஆஃப் எக்ஸ் மாறிடுச்சு. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எஃப் இனுடைய வெளியீடு. அடுத்தது இந்த எஃப் இனுடைய வெளியீடு எதுக்கு உள்ளீடா மாறுது? ஜிக்கு உள்ளீடா மாறுது. அப்ப ஜீனுடைய வெளியீடு எப்படி எழுதுறோம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுறோம். புரிஞ்சுது அடிக்கணும். அப்ப எஃப்க்கு எக்ஸ் என்ற உள்ளீட்டை வழங்குது என்ன ஒண்ணு, இதனுடைய வெளியீடு என்னவா மாறியது? எஃப் ஆஃப் எக்ஸ் மாறுது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிக்கு உள்ளீடா மாறியிருது. மாறும் பொழுது ஜீனுடைய வெளியீடு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் வேணும், ஒன்னு இன்னர் ஃபங்க்ஷன், இன்னொன்னு அவுட்டர் ஃபங்க்ஷன். இப்ப நல்லா கவனிங்க. அப்ப நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாமா? ஒன்னு எஃப் ஆஃப் ஒன்னு, இன்னொன்னு எஃப் ஆஃப் டூ. இப்ப முத இன்னர் ஃபங்க்ஷன் இந்த இதை எடுத்துக்கிறேன். என்னன்னா எஃப் டூ ஆஃப் எக்ஸ், எஃப் டூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x²-5x+3. புரியுது அடிக்கணும். அதே மாதிரி எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ், எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் என்னன்னா ரூட் எக்ஸ். சரியா? என்னது? எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? ரூட் எக்ஸ். ஆக்சுவலா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x²-5x+3. அப்ப என்ன அர்த்தம் இது? ரூட் ஆஃப் எஃப் டூ ஆஃப் எக்ஸ். இது என்னது? எஃப் டூ ஆஃப் எக்ஸ். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இப்ப இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன். இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வந்து இதுக்குள்ள போய், புரியுதா, இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள போகணும். புரியுதா? அதனால இப்ப இது எஃப் டூ ஆஃப் எக்ஸ். ஆனா இந்த ரூட் ஆஃப் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் என்னன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் வாட்? எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ். புரியுதடிக்க? இங்க சொன்ன மாதிரிதான். இப்ப இத வந்து எதுக்கு உள்ளீடு செய்யறோம்? எஃப் ஒன்னுக்கு உள்ளீடு செய்யறோம். அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம்னா, நல்ல கவனி, எஃப் ஒன் ஆஃப் எஃப் டூ ஆஃப் எக்ஸ், எஃப் ஒன் ஆஃப் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் எழுதுறோம். இங்க பாருங்க, இங்க எழுதணுமா? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அது மாதிரி எஃப் ஒன் ஆஃப் எஃப் டூ ஆஃப் எக்ஸ். அப்ப நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம்? எஃப் ஒன் சர்க்கிள் எஃப் டூ. இப்ப சார்புகளின் சேர்ப்பா நம்ம எழுதிட்டோமா? நல்லா புரிஞ்சுக்கோ, ரெண்டு சார்பு, வேற ஒண்ணும் இல்ல. எஃப் டூ எஃப் ஒன். இப்ப முத இது வந்து உள்ளீடா கொடுக்கறோம். அப்ப இது என்ன ஃபங்க்ஷனா மாறிடுச்சு? எஃப் டூவா மாறிடுச்சு. எஃப் டூக்கு உள்ளீடு இது. அடுத்தது இந்த எஃப் டூ ஆஃப் எக்ஸ் எஃப் ஒன்னுக்கு உள்ளீடா கொடுத்தீங்க. புரியுதா? இந்த எஃப் டூ ஆஃப் எக்ஸ் எஃப் ஒன்னுக்கு உள்ளீடா கொடுத்த உடனே அந்த எஃப் ஒன்னினுடைய வெளியீடு என்னவா மாறிடுச்சு? எஃப் ஒன் ஆஃப் எஃப் டூ ஆஃப் எக்ஸ் மாறிடுச்சு. இவ்வளவுதான்டா கண்ணா, புரிஞ்சுதா? ரைட்டா? ரைட், தேங்க்யூ. இதே மாதிரி வேற ஒரு கணக்கு கொடுத்து செஞ்சு பார்க்கணும். புரியுதா?